பச்சைக்கான பள்ளியில் நடைபெற்ற 6ஆம் ஆண்டு எருதுவிடும் விழாவில் 300 காளைகள் பங்கேற்பு. சீரி பாய்ந்த காளைகளை ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் கண்டு மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு கிராமங்களில் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான எருதுவிடும் விழா, மஞ்சு விரட்டு போன்றவை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே பச்சைக்கானப்பள்ளி கிராமத்தில் 6ஆம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வேப்பனப்பள்ளி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி. முருகன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். எருதுவிடும் விழா குழுவினர்கள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் கிருஷ்ணகிரி, சூளகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, குப்பம், வாணியம்பாடி, ஆம்பூர், பர்கூர், பாகலூர், கப்பல்வாடி, ஊத்தங்கரை மற்றும் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றன. தமிழக அரசின் நிபந்தனைகள் படி எருதுகளை முழு பரிசோதனை செய்யப்பட்டு இருபுறமும் தடுப்புகள் அமைத்து அதன் நடுவே எருதுகள் ஓட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் வாடிவாசலில் இருந்து ஒவ்வொரு எருதுகளாக விடப்பட்டது. இதில் 120 மீட்டர் தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு பரிசுகள் வழங்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த எருதுகளை இளைஞர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். தமிழக அரசின் முழு அனுமதியுடன் நடைபெற்ற இந்த எருதுவிடும் திருவிழாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகளும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த எருது விழாவினை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். இந்த எருதுவிடும் விழாவில் குறைந்த நேரத்தில் இலக்கை எட்டி முதல் பரிசு 1 லட்சம் ரூபாயை கல்லுக்கான் கொட்டாய் டான் 7.81 வினாடிகளிலும், இரண்டாம் பரிசு 70,000 ரூபாயை தலைவாப்பள்ளி சங்கீதா எக்ஸ்பிரஸ் 7.82 வினாடிகளிலும், மூன்றாவது பரிசு 50,000 ரூபாயை போடம்பட்டி கடைக்குட்டி சிங்கம் 7.83 வினாடிகளிலும், நான்காவது பரிசு 40,000 ரூபாயை பண்டப்பள்ளி மொட்டைவாள் நரசிம்மா 7.83 வினாடிகளிலும், ஐந்தாம் பரிசு 30,000 ரூபாயை ஜோலார்பேட்டை லேடி சூப்பர் ஸ்டார் 7.88 வினாடிகளிலும், ஆறாவது பரிசு 20,000 ரூபாயை திருப்பத்தூர் பிஜிஎம் ராணி 7.90 வினாடிகளிலும் கடந்து முதல் 6 பரிசுகளை கைப்பற்றி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தன. எருதுகளுக்கு வேப்பனப்பள்ளி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி. முருகன் வெற்றி பெற்ற முதல் 40 எருதுகளுக்கும் பரிசுகள் வழங்கினார். மேலும் இந்த விழா சாமந்தமலை ஊராட்சி பச்சைக்கானப்பள்ளி ராணுவ கிராமத்தில் எருதுவிடும் சங்கத்தினை சேர்ந்த விழா குழுவினரான ஊராட்சி மன்ற தலைவர் ராணி சின்னப்பன், ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் மல்லிகா முனியப்பன், ஊர்கவுண்டர் ராமமூர்த்தி, மந்திரி கவுண்டர் ராஜி, கணக்கு பிள்ளை வெங்கடப்பன், வரி கவுண்டர்கள் சீனிவாசன், சிவாஜி, சின்னப்பன், பெரியராஜ், கிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட இளைஞர்கள் எருதுவிடும் விழா நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருந்தனர். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.